லேட்டஸ்ட் டைப் பண்ணி என் டேபிள் வச்சுடு. சார் காஃபி? என் டேபிள் வை. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சிட் டவுன். தேங்க் யூ சார். பாம்பே கால் வந்துடுச்சு சார். விஷயம் செட்டில் தானே? பணம் வந்துடுச்சு சார். நம்பர் டூ தானே? எஸ் சார். ரபி, இன்னைக்கு ஈவினிங் நான் கிளப்புக்கு போறேன். லில்லி அங்க வந்துடுவா சார். வெல் டன் மை பாய், வெல் டன். நம்ம பாட்டியில மாசம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கறதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? லஞ்சம் இல்ல சார், அன்பளிப்பு, நிதி உதவி. 2000 ரூபாய் கொடுக்கலாம். நியாயம்? நம்ம யூனியன் பிரசிடன்ட் 5000 ரூபாய் கேக்குறானே, அநியாயமா இல்ல? ஏப்பா தியாகராஜா, நீ எவ்வளவு கொடுத்து சேர்ந்த? 3ஆ? 3.5 சார். ஏன்பா 3.5 கொடுத்து சேர்ந்திருக்கிற? உன்னையே சஸ்பெண்ட் பண்ணிருக்கான். ஆமா, வேலையில சேர்ந்து 6 மாசம் இருக்குமா? அவ்வளவுதான் சார் ஆகுது. இன்னொரு 500 ரூபாய் தயார் பண்ணிக்க, சஸ்பென்ஷனையும் உடைச்சிடலாம், பர்மனண்டாவும் ஆயிடலாம். முயற்சி பண்றேன் சார். வணக்கம் சார். குட் மார்னிங். வாங்க பிரசிடன்ட் சார், உங்களுக்கு 100 வயசு. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்ப வந்தீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாடே கடங்கார நாடு, நாம மட்டும் நல்லாதான் இருக்க முடியும். ஜிஎம் இருக்காரா? சேர்மனை பார்க்க போயிருக்காரு, வந்துருவாரு சார். எனக்கு மறுநாளே நைட் ஷிப்ட் மாத்திட்டாங்க. எனக்கு டே ஷிப்ட் வேணும்னு மேனேஜர்ட்ட கேட்டேன், அதுக்கு அவர் ஏதோ தப்பா பேசிட்டாரு. அதனால கோவத்துல நானும் 2 வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு போய் கவலைப்படாத, நான் ஜிஎம் பேசுறேன். தியாகராஜா வாயா வாயா. எஸ்டேட்ல சூழ்நிலை அவ்வளவு சரியா இல்ல சார். தேயிலை தொழிலாளிகள் எல்லாம் நிர்வாகத்துக்கு எதிராக திரண்டுட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பாக்குறீங்க இல்ல? நிலைமை என்ன மீறி போச்சு சார். தொழிற்சங்க செக்ரட்டரி தண்டபாணி நானும் சேர்ந்துதான் இங்க வந்திருக்கோம். தண்டபாணி பார்ட்டி செக்ரட்டரி கலந்துகிட்டு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்க போறான். ஸ்ட்ரைக்? ஆமா சார், என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எஸ் தொழிலாளிங்க ஒத்துமை உழைக்க உங்களால முடியல, உருவாகிற ஸ்ட்ரைக்கை தடுக்க உங்களால முடியல. ஆனா இதுக்காக மேனேஜ்மெண்ட் இருந்து பணம் வாங்கிக்க மட்டும் உங்களால முடியுது இல்ல? இது வரைக்கும் அனபிஷியலா நீங்க எவ்வளவு பணம் வாங்குறீங்கன்னு நான் காட்டட்டுமா? என் கணக்கு நீங்க பார்த்தா அப்புறம் கம்பெனி கணக்கு நான் பார்க்க வேண்டி வரும் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கியா? வரா சார், போலாம். அந்த தண்டபாணி தான் சார். தண்டபாணி? தண்டபாணி? அந்த தண்டபாணியோட விலை என்ன? அவனும் கஷ்டப்படுறவன் தான் சார். கஷ்டப்படுறவனுக்கு பணம் தான் கடவுள். பிரசிடென்ட், இந்தாங்க இத வச்சு அந்த தண்டபாணி வாயை மூடுங்க, ஸ்ட்ரைக் ஓடுங்க. கவி தப்பு. போதும் போதும், நம்ம அழகுதான். இப்ப சொல்லுங்க, யாரோ முக்கியமானவங்களை சந்திக்க போறோம்னு சொன்னீங்க, யார் அவங்க? பேஷன்சி. ஷோ, எனக்கு தொடரும்னு போடுற கதையே பிடிக்காது. என்ன சாப்பிடுறனே? இப்ப நாம பாக்க போறது டவல் டவல் டவல். ஷோ டவல் வர டேக். பாக்க போறது எங்க அம்மா தான். உங்க அம்மாவியா? எஸ் மை மதர். என்ன கோபி உங்க அம்மா? போடு போடு படுத்துங்க கோபி. உயிரோடு தான் இருக்காங்க, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா என்னோட இல்ல. உங்களோட இல்லையா? என் கண்ணடி எங்க வச்சிருக்கேன்? ஏதாவது நீங்க என் உயிரை எடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. கஸ்தூரிபா அனாதாசிரமத்துல அதோட தலைவியா இருக்காங்க. உங்க அம்மா எதுக்கு ஆசிரமத்துல தனியா இருக்கணும்? அந்த ஆசிரமம் எங்க தாத்தா சாந்தமூர்த்தியோடது. அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டு பல வருஷம் ஜெயில இருந்தவர். அவர் போனதுக்கு பின்னால எங்க அம்மா அந்த ஆசிரமத்தை பொறுப்பெடுத்து அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் சின்ன வயசுல அந்த ஆசிரமத்துக்குள்ளதான். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, அம்மாவோட இருக்கலாமே. அம்மாவுக்கு என்னோட இருக்கு பிடிக்கலையே. அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாமே கோபி. இன்ஃபேக்ட் ராதா, நான் உங்க அப்பாவை சந்திச்சு நம்ம கல்யாண விஷயமா பேச வரைக்கும்
இந்த உறவுகளை பத்தின அர்த்தமே எனக்கு புரியாம தான் இருந்துச்சு. நீ என்ன அனாதைதானடா, அப்பா அம்மா இல்லாதவன், உன்னை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு நேரடியா சொல்லல. ரொம்ப நாகரிகமா சொன்னார் உங்க அப்பா. நானும் அம்மாவை என்னோட வந்திருக்க சொல்லி கூப்பிட்டு தான் இருக்கேன், அவங்க தான் வரேன் வரேன்னு சொல்லி வராமையே இருக்காங்க. உங்களுக்காக நானும் அம்மாவை கேட்கிறேன் கோபி. பிளீஸ் டூ, புள்ள கூப்பிட்ட வரல, மருமகளுக்காக வராங்களான்னு பாப்போம். வாங்க கோபி, சௌக்கியம் தானே? இருங்க அம்மா வர சொல்றேன். சார், தாதா, இந்த இடத்துல தான் நான் திருடன் ஆக்கப்பட்டேன். ஆமா, திருடன் பழி சுமத்தப்பட்டேன். அப்ப நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், யாரும் ஆசிரமத்தில் இருந்த பணத்தை திருட்டாங்க, அந்த பணத்தை நான் தான் திருடினேன்னு இதோ இப்ப போனாங்களே அந்த அம்மா என் மேல சந்தேகப்பட்டாங்க. அம்மா என்ன தன்னோட மகன் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாலும் என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஆனா நான் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்லை, அதனால எனக்கு இந்த ஆசிரமத்தில் இடம் இல்லைன்னு. அம்மா, நீங்களே என்ன பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ஒரு மனுஷனா, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கிட்டு தான் உங்க முகத்துல முழிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பணத்தை சம்பாதிச்சிட்டேன், ஆனா தாயன் போன தடவை வந்தப்ப நான் சொன்னேன்லமா, அந்த ராதா தான் இது. ஒரே ஊர்ல இருந்துகிட்டு நீங்க ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும், இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நாம பிரிஞ்சிருக்க போறோம்? நீங்க இருந்தும் நான் அம்மா இல்லாத அனாதையா இருக்கேன். பிளீஸ் என்னோட வந்துருங்கம்மா. நீயும் வரும்போதெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் வராமையே தான் இருக்குங்கம்மா. எப்படிப்பா வர முடியும்? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டோம், அவங்கள விட்டு பிரியறதுனா? இவங்க மேல செலுத்துற பாசத்துல நூத்துல ஒரு பங்காவது என் மேல காட்டுங்கம்மா. ரொம்ப நாள் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் என்னோட வந்துருங்கம்மா. பிளீஸ் போயிட்டு வாங்க சிஸ்டர். உங்க புள்ள எவ்வளவு நாளா கூப்பிடுது பாவம். ஆமாமா, எனக்காகவாது நீங்க வரணும். நானும் இவர் வீட்டுக்கு இது வரைக்கும் போனதே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாமா? ஆசிரமத்து வேலையெல்லாம் விட்டுட்டு அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க சிஸ்டர். ஆமாமா, பிளீஸ் வாங்கம்மா. பிளீஸ்மா. ஏன்பா பொண்ணு தர வரப்போ ஸ்கூட்டர்ல வந்திய? இப்ப ஆபீஸ்ல எனக்கு கார் கொடுத்துருக்காங்கம்மா. உங்க பிள்ளைய நீங்க சாதாரண நினைக்காதீங்கம்மா, எங்க கம்பெனியோட ஜிஎம். இவன் எப்பவுமே எனக்கு கோபி தான். வாங்கம்மா. ஆமா, இது எங்க அம்மா, அது ராதா. வணக்கம்மா. வாங்கம்மா உள்ள வாங்கம்மா. அம்மா, என் பங்களா எப்படிமா இருக்கு? இருக்கு பரவாயில்லையே, தாத்தாவை இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. எப்படிமா மறக்க முடியும்? ராதா, உனக்கு பிடிச்சிருக்க? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. நான் எனக்கு இது அவசியமா இருக்கு. வீடு அந்தஸ்தின் அடையாளம் தாதா? இல்ல கோபி, வீடு ஒரு அடிப்படை தேவை அவ்வளவுதான். ஓகே, கம் ஆன் ஹேவ் இட். தேங்க்யூ. எம்எஸ் படம் இது இருக்காப்பா? இல்லம்மா, எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் தான் பிடிக்கும். சாப்பிடுங்கம்மா. நான் அதெல்லாம் சாப்பிடறதில்லை. இவ்வளவு அழகான வீட்டுல பூச்செடி வச்சா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். பொண்ணு இருக்க இடத்துல தாமா பூ இருக்கும். இப்போ நீ வந்துட்ட, இனிமேல் இதெல்லாம் நீ தான் கவனிக்கணும்.
என்ன தண்டு பண்ணியது? குழந்தையாட்டமா? எத்தனை வயசான என்ன தோழரே, பொம்மை வச்சு விளையாடுறப்ப கூட சந்தோஷமா தான் இருக்கு. உன் மக கேட்டுச்சாக்கும், கேட்டதோட வெள்ள தோழர ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ரயில் கிளம்புறப்ப கூட அப்பா வர்றப்ப பொம்மை வாங்கி தர மறந்துடாதீங்கப்பா சொல்லிக்கிட்டே நின்ன. அப்ப வாங்கிட்டு போக வேண்டியதுதான், இன்னும் நிறைய வாங்க கூடாது. கண்டபாணி அப்படியே உன் வீட்டுக்காரங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போப்பா. தள்ளுபடி போக 35 ரூபாய்க்கு பிரமாதமான புடவை வாங்கியிருக்கேன். எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவுமே வாழ்ற அவளுக்கு என்னால செய்ய முடிஞ்சது அவ்வளவுதான். 35 ரூபாய்க்கெல்லாம் போடவே என்ன பாரு, வரலுக்காத்தான் தோழவே, சிறுக கட்டி பருக வாழ்வோம். இந்த நாட்டுல இல்லாதவன் தான் வேதாந்தம் பேசுறான். நாமெல்லாம் இல்லாதவங்க தானே தோழரே, நாம இருக்கிறவங்கள மாறிட்ட. அலாவுதனோட அற்புத வழக்கு உங்ககிட்ட எப்ப வந்தது? விளையாட்டுல தண்ட பாணி, நிஜமா தான் சொல்றேன். வாய்ப்பு தேடி வர்ற போது அதை பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. நீ நினைக்கிற மாதிரி நிர்வாகம் அவ்வளவு மோசமா இல்ல. நாம இப்ப ஸ்ட்ரைக் பண்ண போறது அவ்வளவு சரின்னு எனக்கு படல, ஏன்னா அதுக்கு இன்னும் காலம் கனியில. அதனால நிர்வாகத்தை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனா உனக்கு நல்லது. நிர்வாகம் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கு. அதனால இப்ப ஸ்ட்ரைக் தேவையில்லை, பேச்சுவார்த்தைகள் மூலமாவே பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம்னு நீயே தொழிலாளிங்க கிட்ட சொல்லணும். நம்ம தொழிலாளிங்க உன்னை முழுக்க முழுக்க நம்புறான். அதனால அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவங்க கவனத்தை திசை திருப்பணும், அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாம பாத்துக்கணும். இத செஞ்சா இந்த பணம் அவ்வளவு உனக்கு தான். இது வெறும் அட்வான்ஸ் தான், அப்புறம் நிறைய கிடைக்கும், கேட்கறப்பெல்லாம் கிடைக்கும். என்னப்பா சிரிக்கிற? நிர்வாகம் கொடுக்கிற சாவிக்கு நீங்களும் நல்லாவே தாளம் போடுறீங்க. நண்டபாணி, ஓட்ட குடிசையை தவிர உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கா? இல்ல. போட்டுக்க ஒழுங்கான துணிமணி இருக்கா? இல்ல. அவசர தேவைக்கு பேங்க்ல ஏதாவது பணம் இருக்கா? இல்ல. பரம்பரை சொத்தாவது ஏதாவது இருக்கா? இல்ல. அப்புறம் வேற என்னதான் இருக்கு உங்ககிட்ட? லட்சியம் இருக்கு, கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தன்மானம் இருக்கு, என்னோட உழைக்கிற லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்காங்க. வீடு, துணி, சொத்து, பணம் இதெல்லாம் மேலையில போய் பேசி மாலை போடுவாங்க. ஆனா அந்த மாலையை விட்டு அரிசி வாங்க முடியாது. உன்ன மாதிரி மானத்தை விட்டு என்னால அரிசி வாங்க முடியாது. தேயில தோட்ட தொழிலாளி ஒவ்வொரு நாளும் அடுத்த வேலை சொத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான். மனுஷன் இங்க மாட்டை விட கேவலமா கொத்தடிமையா நடத்தப்படுறான். அவன் வீட்டு பொண்ணுங்க முதலாளிங்களால மானமங்கப்படுத்தப்படுறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளி போராட்டம் பண்ண வந்தா உன்ன மாதிரி நாயிங்க எச்ச காசுக்காக அவனுக்கு துரோகம் பண்றீங்க. உனக்கெல்லாம் ஒரு தொழிற்சங்கம், நீ எல்லாம் ஒரு பிரசிடன்ட் துரோகி. உனக்கெல்லாம் எதுக்கியா வேஸ்டி? வர்ற லட்சுமி வேணாங்காத, வாய்ப்பை தவற விடுறவன் முட்டாள். முதலாளியோட பூட்ஸ் கால நக்கி பிழைக்கிறத விட முட்டாள்தனமா வாடுறதுல தப்பு இல்ல. என் உடம்புல கடைசி சுட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நான் தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தலைவர, நாளை காலையில நம்ம கட்சி ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னால உன் முகத்திரைய நான் கிழிக்கலனா, நிர்வாகத்தோட அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தலனா என் பேரு தண்டபாணி இல்ல. உழைக்க தெரியாதவன் வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு எனக்கு படல. வர வர நீயும் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம சமூகத்துல தங்கத்துக்குதான் மரியாதை, தங்க மேல மனசுக்கு இல்ல. நல்ல குணத்தை அடகு வச்சுக்கிட்டு 10 பைசா கூட தரமாட்டேன் எந்த வட்டி கிடைக்காரனும். அனுபவம் உனக்கு கத்து கொடுக்கும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம், நீ மட்டும் தான் தனியா நிக்கிறேன். தனியா நிக்கிறேனோ கூட்டத்தோட நிக்கிறேனோ, நான் என் சொந்த காலதான் நீ காட்சிப்படுறேன். அம்மா, ராதாவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படியே நான் டின்னருக்கு போறேன், வர லேட் ஆகும், நீங்க எனக்கா காத்திருக்க வேண்டாம். அதான் போலமா? போயிட்டு வரமா. அடிக்கடி வாமா, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் அடிக்கடி வருவேன். வாமா, இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்க வேண்டியவளே நீ தானே. போயிட்டு வாமா. Thank you.
மனசு லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் இவர் என்கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்காரு. திரும்ப திரும்ப நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த முறையாவது சரியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. இப்படித்தான் அடிக்கணும். சரியா அடிக்கலையே. இப்படி வாங்க நான் சொல்லித்தரேன். இப்படி பிடிக்கணும். தொப்பையை கொஞ்சம் குறைச்சா நல்லாவே விளையாடலாம். இப்படித்தான் புஷ் பண்ணணும். அப்பதான் பந்து பாக்கெட்டுக்குள்ள நுழையும். கிளீன் பாக்கெட். இதுதான் சரியான விளையாட்டு. கயப்படுமா? காய்தான் சார். ஓ ஷிட். கண்டபாணி சம்மதிக்கல சார். அது மட்டும் இல்ல, நான் மேனேஜ்மெண்ட் உடந்தையானவங்கிற விஷயம் வெளிப்பட்டு போச்சு. நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வரைக்கும் செய்தி போயிடும். மேனேஜ்மெண்ட் பணத்தை கொடுத்து ஸ்ட்ரைக்க உடைக்க முயற்சிக்குதுங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சா நிலைமை இன்னும் மோசமாயிடும். என் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவான் தண்டபாணி. ஓகே, இப்ப நீ பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்ட்ரைக் வரைக்கும் நான் பணம் கொடுத்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. சரி சார். ஆனா தண்டபாணி, வாய மூட சொல்லுங்க கோபி. ஐ மீன் தண்டபாணியோட வாய. அவர் இப்பதான் படுத்தாரு.
நீங்க யாரு? அவருக்கு வேண்டி வந்தா உடனே அவரை பார்க்கணும், கொஞ்சம் இருப்பங்கம்மா. என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருமா? அவருடைய அம்மா தான். அவர்கிட்ட சொல்லணும், உடனே அவரை இருப்பாங்க. பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்க, அவர் ஏன் வந்துருவார்? கொஞ்சம் இருந்தா கூப்பிடுறேன். கோபி, கோபி, யாரோ பிரசிடண்டா, உடனே அவனை பாக்கணுமா? எல்லாம் நாளை காலையில பாக்கலாம், இப்ப போக சொல்லுங்கம்மா. ஏதோ அவசரமான விஷயமா, உடனே அவனை பாக்கணுமாப்பா. எழுந்துருப்பா. என்னம்மா? வெட்டிய போட்டாங்களா? குட், தண்டபாணி இருக்கிறத காட்டிலும் அவன் செத்து போறதுதான் நல்லது. கோபி, யார் அந்த தண்டபாணி? அவன் ஒரு வாக்கிரமா, அவன் சாகிறதுனால யாருக்கும் நஷ்டம் இல்ல. இன்ஃபேக்ட் அவன் செத்து போனாதான் அவன் பொண்டாட்டு பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கொஞ்சம் கூட ஈரமில்லாம பேசுறீங்களே அம்மா. இந்த அநியாயத்தை கேளுங்க அம்மா. தண்டபாணி நம்ம யூனியன் செக்ரட்டரிமா, புள்ள குட்டிக்காரன், நிர்வாகத்துக்கு எதாவது ஸ்ட்ரைக்கு தூண்டி விட்டான்னு உங்க பிள்ளைக்கு அவன் மேல கோபம். ஒரு விதத்துல நானும் அவன் சாவுக்கு காரணம் அம்மா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கொண்டுட்டீங்களா? அம்மா, அவன் அடக்கி வைன ஜிஎம் தான் சொன்னார், பணமும் கொடுத்தார். அந்த பணத்தை பார்த்தவன நானும் புத்தி இருந்துட்டேன். ஆனா சத்தியமா அவனை கொல்லணும்னு நினைக்கிறமா. கோபி, பணம் கொடுத்த ஒரு தொழிலாளிய கொல்ற அளவுக்கு நீ மிருக மாட்டியாப்பா? அம்மா, நான் ஜிஎம்மா இருக்கணும்னா, நீங்க ஜிஎம்மோட அம்மாவா இருக்கணும்னா, தண்டபாணி மாதிரி ஆட்கள் செத்துதான் ஆகணும். பிரசிடன்ட், நாளை காலையில நம்ம ரெண்டு பேரும் தண்டபாணிக்கு மலர் வளையம் கொண்டு போய் வைப்போம். அவன் பொண்டாட்டி நம்மளை பார்த்ததும் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு அலருவா. அவ கையில ஒரு 10,000 ரூபாய் வைப்போம். பணத்தை பார்த்தா தண்டபாணிய மறுபடியும் உயிரோட பாக்குறத காட்டிலும் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே? பணம் பணம் பணத்தால போன உயிரை உன்னால திருப்பி தர முடியுமா? அப்பா இல்லாம அநாதியா கிடக்குற அவன் குழந்தைங்களுக்கு உன் பணம் என்ன சமாதானம் தர முடியும்? புருஷனை எழுந்து துடிச்சுட்டு இருக்க அவன் மனைவிக்கு உன் பணம் என்ன ஆறுதல் தர முடியும்? ஐயோ கோபி, காசு கொடுத்து தங்கத்தை தான் வாங்க முடியும். தாலிய வாங்கிட்டியடா, பணக்காரன் ஆயிட்டேன், பணக்காரன் ஆயிட்டேன். பெருமை பட்டிய கூலிக்காரனோட மகன் தாண்டா. நானும் ஒரு காலத்துல தேயிலை தோட்டத்து தொழிலாளி இருந்தவ. வெகு காலம் இங்கு பாயுதங்கள் வேர்வை, ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை. பொன் பூக்கும் மாமலை, ஒத்திருக்கு பசுமை சேயிலை, என்றாலும் எங்கள் ஆளை கந்தலே. ஒரு நாள் வருமா இருநாளே, ஒரு நாள் வருமா இருநாளே. வெகு காலம் இங்கு பாயுதங்கள் வேறை, ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை. Thank you.
ஜாதி மத மொழியில் ஆயிரம் வேதம் காணலாம், ஏழைகளின் குடிசை கூழிலே வேதம் ஏதடா, ரோதையிலே வேகுதே தேகம் தீயிலே காடுகளிலே. காலம் இங்கு பாயுதங்கள் வேர்வை, ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை. மழலை தாயிடம் ஓடும் போதிலும், தேயிலையின் பொதிகள் என்னவே சொல்லும் மேலிடம், ஓர் உறவை எண்ணியே ஏங்கும் பெண்மனம். மாலைதானிலே பாயுதங்கள் வேர்வை, ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை. பொன் பூக்கும் மாமலை போற்றிருக்கு பசுமை கேயிலை, என்றாலும் எங்கள் ஆடை சந்தலே. ஒரு நாள் வருமா இருநாளே, ஒரு நாள் வருமா இருநாளே. குறுமலை கிராமத்தை சேர்ந்த இந்த வெள்ளைப்பாண்டி தன்னுடைய தகப்பனாருடன் 25 வருஷத்திற்கு முன்பு 10 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி இந்த எஸ்டேட்டில் கூலியாக வந்த இவன் தகப்பன் கொண்ட கடனையும் அவருடைய மரணத்துக்கான செலவையும் இன்னமும் உத்தியோகம் செய்து தீர்க்கவில்லை. இந்த நிலைமையில் 6 மாதத்திற்கு முன்பு பிறைத்தரக்காரருக்கும் கங்காளிகளுக்கும் பட்ட கடனை நாணயமாக உத்தியோகம் செய்து தீர்க்க மனமில்லாமல் வீட்டில் விளக்கை பொருத்தி தான் இருப்பது போல் பாவனை செய்துவிட்டு பெண்டாட்சி பிள்ளையுடன் தப்பித்து போய்விட்டான்.
ஜெனரல் மேனேஜர் சி பிளான்ட் அசோசியேஷனுடன் கீழ் தேசத்து அரசாங்கத்துடனும் தொடர்பு கொண்டு மிகவும் சிரமத்தின் மேலில் கண்டுபிடித்து இந்த திருடனை திருப்பி கொண்டு வருவதற்குள் துறைத்தனக்காரருக்கு ஏற்பட்ட செலவு 15 ரூபாய் 4 அணா. இவ்வளவு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திய இந்த வெள்ளைப்பாண்டி மயங்கி விடும் வரை சவுக்கால் அடிக்கப்பட்டார். இந்த கடன் தீரும் வரை இவனோ இவன் பிள்ளைகளோ இவன் பிள்ளை வைத்து பிள்ளைகளோ இந்த எஸ்டேட்டை விட்டு போகக்கூடாது. இதேபோல் கொத்தடிமை காலம் முடிவதற்குள் நீங்கள் யாரும் வெளியேற முயற்சி பண்ணக்கூடாது என்பது துறைத்தரக்காரரின் உத்தரவு. மனுஷன் மனுஷனா வாழாம கொத்தடிமையா மிருகமா வாழ்ந்துட்டு இருந்த காலம், கொடுமைகளை தட்டி கேட்க யாருக்குமே துணிச்சல் இல்ல. நாங்க ஊமையா சும்மா வேடிக்கை பாக்குற வேடிக்கை மனுஷங்களா இருந்தோம். இந்த அநியாயங்களை கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்ச போதான் அவர் வந்தார். உள்ள இருக்கானே அவன் தான் கண்ணன் சூப்பர்வைசர். இங்க அவங்கிட்ட போ, என்ன வேலைன்னு சொல்லுவான், அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செய், புரியுதா? ஒரு நிமிஷம், உன்ன துறைக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, அதனால இந்த வேலை கொடுத்திருக்காரு. முக்கியமா உங்க அப்பா பேரையும் துறை பேரையும் ரொம்ப முக்கியமா காப்பாத்தணும். என்ன செய்வியா? பொறுத்திருந்து பாருங்க. என்ன ஜோன்ஸ், ஆள் வந்ததுல இருந்து கைகால் சும்மா இருக்காது போல இருக்க. இதுதான் டீ ரோலர், ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பி தவறி நிஜா சொக்கா பட்டா கூட போதும், ஆளையே உள்ள இழுத்து மென்னு துப்பிடும். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? செல்லையா. சட்டைய உள்ள போடணும். சரி வா. சிமெண்ட் தர, ஜாக்கிரதையா நடக்கணும். எசக பசங்க நடந்தா வழிக்கு விழுந்துடுவேன். நான் எந்த கேமராவுக்கு போகணும்? வேலாயத்தை போய் பாரு, அவர் உன்ன ரோத கேமராவுக்கு கூட்டிகிட்டு போவாரு. அப்புறம் வேலை முடிஞ்சேன்னு நீ பாட்டுக்கு போயிடாத, உன் கூட கொஞ்சம் பேசணும். பேசுவோம். ஆளை ரொம்ப நேரமா நிக்கிறான், என்னன்னு கேளு. தாழ மாடு வாழை தூக்கினா எதுக்குன்னு தெரியாது. வேண்டியதெல்லாம் ஒரே தவணால கேட்டு வாங்கிக்க, பரவாயில்ல. அதுக்கு இதுக்குன்னு எங்கிட்ட வந்து நிக்காத. மஞ்சள் பாறை கருவாடு, வேறு கால மருந்து, பிறந்த பிள்ளைக்கு குளிருக்கு ஒரு துணி, அப்படிதானுங்க. அடச்சே, இவன் தொல்லையே பெரிய தொல்லையா போச்சு. சரி சரி, என் கூட கடைக்கு வந்து தொலை. குறைச்சிக்காதீங்க கங்காணி. அதெல்லாம் பாபா அடைச்சி சும்மா இருக்கு பத்தி கிடப்பியா? ஐயா கண்ண, பாதலாவா மாடத்திய நீ கட்டிக்கிறியா? உங்களுக்கு ரொம்ப அசிங்கம், எனக்கு கல்யாணமே வானா. போன மாசம் காலம் முடிஞ்ச காட்டுக்குள்ள போனா மாடசாமி அம்மனுமா நின்றுகிட்டு கூட லட்சுமி அம்மனுமா நிறுத்தி வச்சுக்கிட்டு அவ மூஞ்சி எல்லாம் எச்சு பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பார்த்ததும் மாடசாமி வந்து அப்பால ஓடிட்டான். அப்ப பாக்கணுமே லட்சுமிய, உங்களுக்கு ரொம்ப அசிங்கம், எனக்கு கல்யாணமே வானா. பாபா இன்னுமா நீ ராய வைக்கல? நீதான் இன்னும் காயத்துல எழுதலையே. எல்லாம் அப்பயே எழுதிட்டேன். ராகவை எனக்கு ராய வைக்க தெரியாது, நீதான் வச்சு விடணும். ஆமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. அடுத்த ஸ்டேஜ் ஜானகிராமனோட யாருங்க தெரியாம சிரிச்சு சிரிச்சு பேச மட்டும் தெரியுமாக்கும். அம்மா காதல் வந்துடும் போல இருக்கேன். அம்மா காதல் வந்தா பரவாயில்ல, எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னங்க தெரியும்ல. கையா கொடு. அடியாட்டே விரலே உடஞ்சது போல இருக்கேன். ஆமா, நான் தொட்டா உடஞ்சிரும், அவன் தொட்டா மட்டும் ரொம்ப சுகமா இருக்குமோ. பொம்பளைனாலே ஒரு தனி அழகுதான். Thank you.
கண்ணுக்குட்டி, இனிமே நம்ம ரெண்டு பேரும் வேலையே செய்ய வேண்டாம்னுதான் அந்த வெள்ளத்தோர. நீ ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும், நீ வெள்ளத்துறைக்கு வப்பாட்டி இருக்க நான் சம்மதம் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ராத்திரியும் அம்மா குளிச்சு பொட்டை வச்சு கோயிலுக்கு போற மாதிரி தர பங்களாக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பாவே அனுப்பி வச்சார். அம்மா இஷ்டப்பட்டு அந்த காரியம் பண்ணலன்ட்டு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான். ஏன் இப்படி பண்றேன்ட்டு அம்மா கிட்ட கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்க மாட்டேன். காரணம், ஒரு தாய் கிட்ட மகள் இந்த விஷயத்த போய் எப்படி கேக்குறதுன்னு தயக்கம் தான். அழுக்கும் பாசையும் நிறைஞ்ச குளத்துல கூட அழகான அள்ளிப்பூ பூக்குறது இல்லையா? இந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு மத்தியிலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தந்தது என் வீட்டை சுத்தி குப்பன் பூத்திருக்கிற பூக்கள் தான். கொத்து கொத்தா பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க மாதிரி பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கும். அப்புறம் எனக்கு நானே கட்டிக்கிட்ட ஊஞ்சல்ல இந்த மண்ணோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து நேரம் போறதே தெரியாம ஆடிக்கிட்டு இருப்பேன். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய Yeah.
இந்த தேயில காட்டுக்கு பிழைக்க வரும்போது என் கையை நம்பித்தான் பிழைக்க வந்தேன், இப்பவும் இதை நம்பித்தான் வெளிய போறேன். என்ன மானம் கெட்ட பழப்பு, பாடி போலாம். நம்ம எங்கம்மா போறது? நம்ம ஜனங்க இருக்கிற இடத்துக்குதான் போகணும். இந்த ஜனங்க இத்தனை நாள் உன் கண்ணுக்கு படலையா? அம்மா அம்மா, வாழ்றப்போ புத்திய கடன் கொடுத்துட்டு இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? எழுந்துருமா, எழுந்துரு. என்னங்க இந்த நேரத்துல இங்க என்ன காட்சி? என்கிட்ட தயக்கப்படாம சொல்லுங்க. எட்டு நாளைக்கு நிலைக்கும் கங்காணி, இது இப்படித்தான் போய் முடியும்னு நினைச்சேன். சரி சரி உள்ள போங்க. இது ஒண்ணும் இங்க புதுசா நடக்கிற விஷயம் இல்லையே. ருக்மணி உள்ள போ, ருக்மணி நம்ம வீடு தான். விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சு. ஆமா, இப்ப உங்க வீட்டுக்காரங்க அந்த தேடி அம்மாவை பத்தி பத்தி கேட்காதே இல்லையா? அவனாலதான் நீங்க ரொம்ப நொந்து போய் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அவனோட இருக்க செல்லையா, இல்லாட்டி கட்டதுன்னு கையில கொடுத்துருவேன். இவன் குடிக்கிறதுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் எல்லா பயவிட்டையும் என்ன படடி படடி முன்ச பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ? என் பொண்ணு சத்தியமா சொல்றேன் இல்லையா, நான் இந்த வழியில நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இது உங்களுக்கெல்லாம் கூட அசிங்கமா தெரியலாம். நான் இந்த அசிங்கத்திலேயே கிடக்கிறதுனால என் நடத்த எனக்கு அசிங்கமா தெரியல. இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கும் தெரியல. கொஞ்ச நாளைக்கு தான். நாம இன்னைக்கு நடத்துற வாழ்க்கை சத்தியம் நினைக்க வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் நாய் தூக்குற சத்தியமா உடையத்தான் போகுது. அன்னைக்கு நமக்கு நல்ல காலம் பிறக்கும். ரெண்டாம் மணி வச்சுதான், சீக்கிரமா போய் சொல்லுங்க. பட்ட மாதிரி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கீங்களே. ஒன்னு நான் இடத்துல இருப்பேன், நாம ரெண்டு பேரும் நிதானமா போகலாம். நேற்று தான் சமஞ்ச பண்ண மாதிரி இல்ல இருக்க. ஒழுங்கிட்டு கக்கிடலாம். மொழு மொழுன்னு எவ்வளவு அழகா இருக்கா. பெத்தலப்படையிலே கங்காணிக்கு வேற புய மேலே, குழந்தைடு கையிலே கங்காணிக்கு மொரப்புய மேல. என்னடி இழுக்க வேண்டியிருக்கு? குழந்தைக்கிற லட்சணமா இது? ஆளு மட்டும் பாட்ட சாட்டமா இருந்தா பத்தாது. சொன்னபடி கேட்டு ஒழுங்கா வேலை செய்யணும். என்ன என்ன மறப்ப வேண்டி இருக்குது? துறையோட ஒப்பாண்டி மாவான்ற நினைப்போ கைப்பட்டவனே நெருகிறியே. கங்காணி இப்பதானே சமைஞ்சு வந்த புள்ள, இப்படி எல்லாரும் முன்னாடி கை வச்சா ஊசமா தானே இருக்கும். சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உழுத்துட்டு வந்து நிக்கிறான்னு நினைச்சியா? தெரியுது இவளை பத்தி. இவ புட்டுகளை சொல்லவா ஊடி நல்லவா? இவ ஆத்தா நடந்த நடப்பு தோட்டமே நாருது. பொய்யார கொண்டையா தாழம்புவா. பல பெண்களோட வேலை பார்க்கற எனக்கே பாதுகாப்பு இல்ல, ஆம்பளைங்களோட வேலை பார்க்கற அம்மாவுக்கு எனக்கு பயமா இருந்தது. Thank you.
குடும்பத்துக்கும் கெட்ட பேரை கொண்டாட போறியா? இவருந்தா அவரு வீட்டுக்கு போய் கோழிக்கறியும் தண்ணியும் சாப்பிட்டு வந்துச்சு மாமா. பேச மாமன் உன்ன சொல்லணும்டா. அப்போ அந்த புள்ளாண்டா நம்ப ஜனம் இல்லன்னு தெரியாம போச்சு கங்காணி. சரி சரி போனதெல்லாம் போட்டோம். நாங்க சொல்ற மாப்பிள்ளைய நீ கட்டிக்க போறியா இல்லையா? நான் அந்த மாப்பிள்ளைக்கு தான் வாழ்க்கப்படுவேன். அப்படி என்னடி உனக்கு அவன் மேல ஆசை விழுந்துருச்சு? அவர் என்ன கட்டிக்கிறத பச்சேரியில சத்தியமணி கொடுத்திருக்காரு. நானும் சத்தியமணி கொடுத்துட்டேன். அடி சிறப்பால முளைக்கல மூணல போடல அதுக்குள்ள நேர்ந்துகிட்டீங்களா? ஏன்பா எல்லாருமே சேர்ந்து ஏன் இந்த பொண்ணை இப்படி வதைக்கிறீங்க?
நீ சும்மாருடா, பெத்தவனை கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வந்திருக்கா, எம்பிட்டு கொழுப்பிடி உனக்கு. உனக்கு என்னடா, நாலு எடுத்து படிச்சு வரல பேசுவேன், இவ பாட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த கண்காணிட்ட போயிட்டா நமக்குள்ள ஒரு ஆளை குறைஞ்சு போகுது. ஏமாவளா போயிட்டான், இல்லன்னா வாயில கேட்டுடுவேன். சரி சரி, அவனை மறந்துட்டு நாங்க சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்க. என்ன, நான் ரெண்டு மாசமா குளியாம இருக்கேன், அவருக்குதான் உண்டா இருக்க. பாதாள காரியம் ரொம்ப மிஞ்சி போய் இந்த செருக்கிய அந்த பயலோட தள்ளி விட்டோம்னா உன்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான். ஐயா கண்ண பயன்னா வீட்டோட வச்சுக்கலாம், மாடா வளர்ப்பான், வேற வேலைக்கும் போட்டு கஞ்சி ஊத்துனா போச்சா. அவனா உண்டா இருக்குன்னு சொல்றாள, உனக்கு என்னடா, அந்த ஐயா கண்ணு இதெல்லாம் கவனிக்க மாட்டான். அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சு போடுவோம். உங்க பெரிய கங்காணி, உங்களுக்கெல்லாம் மானத்தோட பணம் தான் பெருசா போச்சு. இப்படி நாள் பூரா பட்னி கிடந்தா எப்படி என்ன பயிறு தான் நிறைஞ்சுகிட்டே வருது. ஒருத்தனுக்கு முந்தி விட்டு வேற யாரோ ஒரு அப்பாவிக்கு என் கழுத்து நீட்டும்படி கட்டாயப்படுத்திட்டாங்க. அக்கா, எத்தனை காலத்துக்கு நான் இப்படி நட்ட வாழ்க்கை வாடுறது? எதுக்கும் காலம் வரணும் மடதி. ஆமா, இங்க நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சு போன ஒரு விஷயத்த சுலபமா மறைக்க பாக்குறது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரிதான். ஆமா, உன் வயத்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை அது தன் குழந்தை இல்லைன்னு தெரியாம ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறத எவ்வளவு கேவலம். என் மனசுல பட்டத இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப ஒரு சரியான வழி உனக்கு தெரியும்னு நினைக்கிற மாதிரி. பெரிய பெரிய பஞ்சாயத்து எல்லாம் செய்யறதா கேள்விப்பட்டேன். எந்த பொம்பளையா இருந்தாலும் இதைதான் செய்யணும். உனக்கே வீண் சந்தேகம், நான் என்னைக்குமே பின் வைக்க போறதில்ல. அம்மா தூங்கிடாத, விரால் மீன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்க. என்ன பேசாம இருக்க, ஃபேக்டரி வேலை கஷ்டமா இருக்கா? அபிசாரி தனம் பண்ணி ஆடம்பரமா சாப்பிடறத விட பாடுபட்டு ஆற வயிறு சாப்பிடறது நல்லது. நான் அதுக்காக நொந்துக்கல,
வேற எதுக்காக மூஞ்சி உண்மை வச்சிருக்க? உள்ள யார் கையில ஒப்படைச்சிட்டு போறதுதான் கவலையா இருக்கு. அது பத்தி நீ ஒண்ணு கவலைப்படுவானா? கவலைப்படாம கொடியில போட்ட புடவைய கூட மறைச்சு பாக்குற ஆம்பளைங்க இருக்க இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு வேலைக்கு போக மனசு வர மாட்டேங்குது. போனாலும் வேலையில மனசு ஓட்ட மாட்டேங்குது. அம்மா, அம்மா சொல்லுடி. செல்லையா இல்ல அவரு? அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. செல்லையா அப்படியா சொல்லா? ஆனா ஆறுமுகம் கங்காணி இதுக்கு ஒத்துக்குவானா? யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை கட்டிக்குவேன். என் முடிவை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாருமா? செல்லையா என்ன மோசம் பண்ண மாட்டேன். செல்லையா தங்கமான புள்ள ருக்கு. நான் தான் ஒரு கையாலாகாதவனுக்கு வாக்குப்பட்டு சீரழிஞ்சு போயிட்டேன். நீயாவது சந்தோஷமா மஞ்சத்தாளி தொங்க தொங்க மகளாகிய இருமா? அவங்க என்ன லீவு தர்றது? நாமே லீவு எடுத்துக்கோம். என்ன செய்வாங்க பாப்போம். தரங்க கண்ணன் வாங்கடா போலாம்.
ருக்மணி. அம்மா, எனக்கு யாருமே இல்லை. நான் இருக்கேன். ராத்திரியும் பகலுமா உங்க அப்பா வெள்ளக்கார துரைக்கு எதிரா தொழிலாளிகளை ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருந்தா. நிர்வாகம் அவரோட தலைக்கு வெள்ள வச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பயத்து புள்ளக்காரியா, எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்த. ஆனா உங்க அப்பாவோ முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா.
எங்க வந்த? திக்கற்றவளுக்கு தெய்வம் தான் துணை. நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். சோட்டுக்கு வழியில் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு அனாதாசம் இல்ல. போட எங்க? நான் எங்க போவேன்? அப்பாவும் தற்கொலை பண்ணிட்டார், அம்மாவும் செத்துட்டான். நான் நம்பிக்கிட்டு இருந்த உங்க மகனையும் கொண்டுட்டாங்க. என் வயித்துல வளர்ற குழந்தை காய்ச்சி இறக்கம் காட்டி என்ன சேர்த்துக்கோங்க மாமா. என் மகனையே போயிட்டான். எனக்கு மருமகதி கடி, என் மகன மயக்க வாயில போட்டுக்கிட்டியே, அதுக்காக உன்னை உட்கார வச்சு சோறு பண்ணமா? போய் வழியே. என் வயித்துல வளர்ற குழந்தை காய்ச்சி இறக்கம் காட்டுங்க மாமா. குழந்தைக்கு எவண்டி அப்ப அவங்கிட்டயே போய் அழு. மாமா முறையில்லாம பேசாதீங்க, நான் செல்லவோட பொண்டாட்டி. யாருகிட்ட முறைய பத்தி பேசுறேன்? என் மகன் செத்ததுக்கு நீதான் காரணம். உங்க ஆத்தா அந்த துறையை கெடுத்தா, நீ என் மகனை கெடுத்த, இப்போ ஆத்தியில பங்கு கேட்க வந்திருக்கியா? உங்க பணத்துல பங்கு கேட்க நான் இங்க வரல. அவரோட சேர்ந்து வாழ வேண்டிய வீடு இது, அந்த உரிமையில்தான் இங்க வந்திருக்கேன். பொண்ணோட மனசு பொண்ணுக்குதான் தெரியும். நான் அத்தைகிட்டயே நியாயம் கேட்கிறேன். அத்தையாவது ஆட்டு குட்டியாங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு புரியாம கூடு தெரியாத பறவை மாதிரி எஸ்டேட்டை விட்டு வெளியேறி பட்டணத்துக்கு வந்த அப்போ நாடு பூரா சுதந்திரத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஜனங்கள் எல்லாம் வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து இந்த மண்ணை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒதுங்க ஒரு கூரை கிடைக்குமான்னு அழிஞ்சு தெரிஞ்ச பட்டணத்துல எனக்கு தெரிஞ்ச மனுஷர் யாருமே இல்லை. கையில பணமும் இல்லை. உன்னை வயிற்றுல சுமந்துகிட்டு நடந்து நடந்து களைச்சி போய் ஒரு இடத்துல மயக்கமா இருக்கிறியம்மாடாத அப்புறமா பேசிக்கலாம். ஆண்டவன் படைப்புல அனாதைன்னு யாருமே இல்ல. இவ்வளவு பெரிய உலகத்துல தன்னந்தனியா உயிர் வாழ்ற அந்த கடைசி மனுஷன்தான் அனாதை. உனக்கு நாங்க இருக்கிறோம், நம்ம சுத்தி மனுஷங்க இருக்காங்கம்மா. மனுஷங்கள இனி மேல் தான் பாக்கணும். கவலைப்படாதீங்க சிஸ்டர், நானும் உங்க நிலையதான் இங்க வந்தேன். தியாகி சாந்தமூர்த்தி ஐயா தான் கடவுள் மாதிரி என்ன காப்பாத்தினாரு, உங்களையும் காப்பாத்துவாரு. என்ன சொன்ன? தியாகியா? நானா? ஒத்த காசு மாதிரி இந்த நாட்டுல பட்டங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. தியாகியோட பேரன் சொல்லி பெருமைப்பட்டுப்பிய, இந்த பெரிய மனுஷனோட பேரன் இல்லடா நீ. பணத்தை காசப்பட்டு கட்டின பொண்டாட்டியே இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தவர் உன் தாத்தா. ஆனா தொழிலாளிங்க முன்னேற்றத்துக்காக தன் உயிரையே கொடுத்தவர் உங்க அப்பா. நீ யாரோட வாரிசா இருக்க போற? அப்படின்னா நீ என்ன ஒரு தொழிலாளிக்கு முறை இல்லாம தாலி கட்டிக்காம திருட்டுத்தனமா திட்டியா? ஜிஎம் சார் இல்ல கோபினா, இருதயமே இல்லாத ஆளியாடி. நாங்கெல்லாம் நல்ல வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிரியை அர்ப்பணிச்ச ஒரு தியாக தலைவரோட மகையானே. நீ எப்படி பணத்தாசை காட்டி என் வறுமையை பயன்படுத்தி என்ன ஒரு கருங்காலி ஆக்கு? வருங்காலத்தில் எனக்கு அப்புறம் தொழிற்சங்க தலைவரா வருவான் நம்பிட்டு வந்து என் தோழனை நானே என் கையால கொல்லும்படியா பண்ணிட்டேன். கோபிநாத் இந்த நிமிஷத்துல இருந்து நிர்வாகத்துக்கு எனக்கு உள்ள உறவு முறிஞ்சது. ஒரு தொழிலாளியை கொன்னான் அந்த ஏற்கனவே நின்னுடன் கனவு காணாத ஒரு துளி ரத்தத்தில் இருந்து ஆயிரம் தொழிலாளிங்க பிறப்பாங்க. நீ நிர்வாகத்திட்ட சொல்லலாம் இந்த ஸ்ட்ரைக் திட்டமிட்டபடி நடந்தே தீரும்.
இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி சமாளிக்கிறது மேனேஜ்மெண்ட்க்கு தெரியும். சமாளிச்சு பாரியா. மா, உங்க கணவர் ஏத்தி வச்ச தீபம் அணையாது, நின்னு நெலச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புதுசா 20 பேர் அப்பாயின் பண்ணி எஸ்டேட் கண்டுபிடிக்கேன் சார். அவங்க வொர்க்கர்ஸ் கூட இருந்து யூனியன் உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. தொழிலாளிகள் ஒன்னு சேர்த்து தடுப்பாங்க, நமக்கு உளவாளியாவும் இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வொர்க்கர்ஸ் பக்கத்துல இருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. Yes sir, I won't let you down. I will do my best sir. கோவில்ல கூட வேண்டாம், வீட்டுல வச்சு தாலி கட்டுங்கன்ட்டு உங்களை எத்தனை தடவை கேட்டிருக்கேன். அப்போ எல்லாம் கல்யாணம் வைக்கிறது தாலி கயத்துல இருக்கு. என்ன நீயும் உன்ன நானும் நம்புறப்போ இந்த தடமைகள்லாம் அர்த்தம் இல்லன்ட்டு என் வாய அடைச்சிட்டீங்களே. இப்போ நம்ம மகனையும் எனக்கு எவ்வளவுமா பேசுறதுக்கு ஆளாக்கிட்டீங்களே. அம்மா, அம்மா, உங்களை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கம்மா. வாங்கம்மா. வீட்டுக்கு எனக்கு நீச்சல் தான் முக்கியம், அதுவும் சட்டப்பூர்வமா இருக்கிறது. அதை விட முக்கியம் என் ஸ்டேட்டஸ் உயர்ற வரைக்கும் நான் அதை தான் கௌரவமா நினைப்பேன். கோபி ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணோட புள்ள நாலு பேர் சொன்னா நிச்சயம் அண்ணி. நான் என் லட்சத்தை அடைஞ்ச பின்னால கோபி ஒரு தேயில தோட்டத்து தொழிலாளியோட இல்ல எடுத்துட்டு மெச்சே அப்படின்னு நானே டிக்ளேர் பண்ணுவேன். அப்ப என்னை பத்தி பத்துக்கலாம்,
உழைப்பாளர் உயர்ந்த உத்தமர்ன்னு எட்டு காலம் நியூஸ் போடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? தாதா, மலை உச்சிக்கு போக போக பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் சின்ன சின்ன பொம்பு வீடு மாதிரி தெரியும். நான் என் லட்சியத்தை அடைஞ்ச பின்னால என் பிறப்பு பத்தின ரகசியமும் ரொம்ப சின்ன விஷயமா போயிடும். இன்னொரு ஒன் திங், நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் வருது ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் தேவையான விஷயங்களை ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவாங்க. குட் நைட். கடைசியா நிர்வாகம் ரவுடி தரத்துல இறங்கிறது தொடர காலித்தனம் பண்ணியாவது இந்த வேலை நிறுத்தத்தை உடச்சிடலாம் நினைக்கிறாங்க. முதலாளி பாம்பா மாறினா நாம பருந்தா மாறுவோம். முதலாளித்துவமே ஒரு வகையான காலித்தனம் தானே தோழர், அது அப்படித்தான் இருக்கும். ஸ்ட்ரைக்குக்காக தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருந்த நம்ம ஆட்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுல ஆம்பளைங்களா நேரத்துல ரவுடிங்களை அனுப்பி பொம்பளைங்களா மிரட்டுறாங்க. பெண்கள் பெண்களா இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும், அவங்களும் வெளியே வரணும். நம்ம பெண்கள் போராட்டம் தானே பயந்து நடுங்குதுங்க சார். பொம்பளைங்களை நாம எப்படி நடத்துறோம்? சம்பளம் வாங்காத சமையல்காரையா நடத்துறோம்? பிள்ளை கொத்து கொடுக்கற மிஷினா வச்சிருக்கோம். பொம்பளைங்களுக்கு சமூக பொறுப்பு இல்ல, பிற்போக்குத்தனமா நினைச்சிருக்கோம். அதனால இந்த நிலைமை. வர வர டீ கூட உங்க நிர்வாகம் மாதிரி மோசமா போச்சு. ஒரு நாள் பூரா வேலை செய்யற தொழிலாளிக்கு 6 ரூபாய் கூலி. முதலாளி வீட்டு அல்சேஷன் நாய்க்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவு 20 ரூபாய். அந்த நாயை மேய்க்கிற ஆளுக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். வயிற்ற எரியுது. நாம கேட்கறதெல்லாம் உழைக்கிறவங்க 2வது வேலை சோத்துக்கு உத்தரவாதம். பண்ணி குடிசைகளை விட தொழிலாளிகள் வீடு மோசமா இருக்கு. சுத்தமான குடித நீர் கூட இல்ல, மறைவான கக்கூசு கூட இல்ல. எப்ப கேட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு வாழ்றான், போனா டீய குடுக்கறான், பிஸ்கட்ட குடுக்கறான், சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டேன்றான். இனிமே பொறுக்க முடியாது தோழரே. அடிபட்டவனும் மிதிப்பட்டவனும் பொங்கி எழுந்து கலகம் பண்ற காலம் வந்தாச்சு. நானும் அதைத்தான் சொல்றேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தா திறக்க மாட்டாங்க, கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். நம்ம கூட்டு கவுன்சிலோட பேரணி தமிழ்நாட்டு தலைநகரத்தில் நடக்கணும். தோழர்களே, சகோதர கட்சிகள், பெண்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ள பிறந்த ஊர்வலத்தை பார்த்து முதலாளிங்க நடுங்கணும். இதுதான் நம்மோட முதல் எச்சரிக்கை மணி. அந்த மணி ஓசையை கேட்டு முதலாளித்துவமே சுக்கல் சுக்கலா உடையணும். முதலாளித்துவத்தோட கடைசி மணி சாவுமணியாகத்தான் இருக்கும். இனி நாம் காரியத்தில் இறங்குவோம் தோழர்களே. வேலை நிறுத்தம் நடக்கும். என்னையா விளையாடுறியா? 6 ரூபாய் கூலி வாங்கிட்டு இருக்கு, நீங்க திடீர்னு 20 ரூபாய் கேட்டதுக்கு அர்த்தம். நாளைக்கு 50 ரூபாய் கேட்க மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம்? என்னது உங்களை யாரைய சாப்பிட வேணும்னு சொல்லுது? வருமானத்துக்கு செலவு பண்ணுங்க, கூலி குடிங்க, இல்ல கூலி தினுங்க, எனக்கு என்ன? ஆஹா, வீட்டு வசதியா? ஃபேக்டரியிலையும் தோட்டத்திலையும் வேலை செய்யறவங்களுக்கு நிர்வாகம் பங்களா கட்டி தர முடியாதுப்பா. ஆமா, உங்க குழந்தைங்க எல்லாம் தான் படிச்சு ஐஏஎஸ் உத்தியோகம் பண்ண போறாங்க. என்னது பெண்களை கௌரவமா நடத்தணுமா? உங்க வீட்டு பொம்பளைங்களை யாரைய வேலை குறைச்சிருது? இவ்வளவு மான ரோஷம் உள்ள நீங்க உங்க பொம்பளைங்களை எதுக்காக வேலை கிளம்பணும்? நானும் மிஸ்டர் போஜன், லிசன், கடைசியா சொல்றேன், நீங்க உடனடியே ஸ்ட்ரைக் வாபஸ் பண்ணும், இல்ல அதுக்கான விளைவுகளை சந்திக்க தயாரா இருக்கணும். கோபி, நீங்க தொழிலாளருக்கு முழு விரோதி ஆயிட்டு இருக்கீங்க. மேனேஜ்மெண்ட் விஷயத்துல தலையிட கூடாது. என்னால அப்படி இருக்க முடியாது. நானும் ஒரு தொழிலாளி தான், எங்க அப்பா ஒரு தொழிலாளி தான். நீங்க எடுத்துக்கிற முடிவு என்னையும் பாதிக்கும். எங்கேயோ இருக்கிற தேயிலைத்தோட்ட தொழிலாளி பாதிக்கப்பட்ட உனக்கு என்ன? நீங்க என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிறது ஏத்துக்காதும் வேற விஷயம். ஆனா நான் நியாயத்துக்காக போராடுற தொழிலாளி பக்கம் நிப்பேன் தவிர உங்க பக்கம் நிக்க மாட்டேன். என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு என்னோட வாழ்நாள் ஆச்சிருந்தா உன் முடிவை நீ மாத்துக்கணும், இல்ல உன் பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்க. குட் நைட். வருத்தப்படாதம்மா, நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. பாதையில நடக்கிறப்போ ஒண்ணு வலது பக்கமா நடக்கணும், இல்ல இடது பக்கமா நடக்கணும். நடுவுல நடக்கிறதுதான் ஆபத்து.
இதே மாதிரியான அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது. இந்த கோபியோட அப்பாவுக்கும் எனக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. இளம் மாலை பொழுது உனதே, இளம் மாலை பொழுது உன் அழகிலே பாருங்க.
காஃபி சார். காஃபி வேண்டாம், டீ கொண்டு வா. சார், உங்களுக்கு நம்ம கம்பெனி டீ பிடிக்காதுங்களே? இல்ல பிடிக்கும், டீய கொண்டு வா. சரி சார். சார் தேங்க்ஸ். ஒகேஷோட பிரதிநிதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டா சத்தம் போட்டும் கோபத்தை ஜாஸ்தி ஆக்குறதா? வாட் இஸ் திஸ் மிஸ்டர் கோபி, உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? நாளைக்கு ஊர்வலம் சிஎம் சந்திக்க போகுது. சிஎம் உடனடியே ஒரு விசாரணை கமிஷன் நியமிப்பாரு. நம்முடைய தப்புகள்லாம் பேப்பர்ல தலைப்பு செய்தியா வரப்போகுது. கம்பெனியோட எல்லா ரகசியம் தெரிஞ்ச ஆளு நீங்க ஒருத்தர் தானே? ஊர்வலம் நடக்கம் பண்ணிடலாம் சார். எப்படி? ஊர்வலத்துக்கு போற ஒவ்வொருத்தர் கையையும் பிடிச்சி எடுத்து தடுத்து நிறுத்த போறீங்களா? என்ன சார் இது, மொத்த ஊர்வலத்தையும் என்னால கலைக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்ல. சொல்றது நடத்தி காட்டலாம் சார். லெட் மீ சீ. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. இதுதான் தண்டபாணி, எங்க யூனியன் செக்ரட்டரி. ஓ, செத்து போயிச்சவர் நீங்க தானா? நாளைக்கு தேயில தோட்டத்து தொழிலாளிங்க ஊர்வலம் நடக்க போகணுமா? ஊர்வலம் நல்லா நடக்கணும்னு நீங்க வாழ்த்தணும். உங்க ஊர்வலத்தை வாழ்த்துற அளவுக்கு நான் தகுதி உள்ளவா இல்ல. ஆனா உங்க ஊர்வலம் நல்லா அமையணுங்கிறதுதான் என் ஆசை. ரொம்ப நன்றிமா. உள்ள வாங்க. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளிங்க முன்னேற்றத்துக்காக வாழ்ந்து உயிர் கொடுத்த தியாகி உங்க கணவர். அவரை போல முன்னோடி தோழர்கள் தான் புரட்சிக்கு அஸ்திவாரம்மா. மனுஷ கடமையதான் அவர் செஞ்சாரு. அந்த காலத்து ஜனங்க கொடுமைக்கு எதிரா வாய் பேச முடியாத உண்மைகளா இருந்தாங்க. இப்போ காலம் மாறிக்கிட்டு வருது. சுமைகளோட கணம் இப்பதான் உங்களுக்கு குறைக்க ஆரம்பிச்சிருக்க. ஊர்வலத்தை கலைக்க நிர்வாகம் முயற்சி பண்ணுமோன்னு சந்தேகமா இருக்குமா? உங்க மகன் கூட நியாயத்துக்கு முன்னால பாசத்துக்கு இடமே இல்லையப்பா. நாளைக்கு நடக்க போற இந்த ஊர்வலம் தேயில தொழிலாளிங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையா இருக்குமா? இத்தனை காலம் உயிர் வாழ்ந்ததுக்கு நீ என்னத்தரா பண்ண? நீ என் மகன் என்ன பார்த்து கேட்டா, டே இந்த மாபெரும் வேலை நிறுத்தத்துக்கு காரணமா இருந்தது நான் தாண்டான்னு என்னால பெருமையா சொல்லிக்க முடியும். தேயில குழந்தைகளை கிள்ளிக்கிட்டு இருந்த கைகள்லாம் நாளைக்கு கொடியை ஏந்தி கோஷம் போட்டு நியாயம் கேட்க போறாங்கம்மா. நம்மால் ஆனது நம்ம செய்யலனா அடுத்த தலைமுறை நம்மள மன்னிக்காது. உங்க ஊர்வலமும் போராட்டமும் வெற்றி அடையும். கஷ்டப்பட்டவங்களோட வேதனை தீர்ற காலம் வெகு தூரத்துல இல்ல. என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல கவனிங்க. ஊர்வலம் நேதாஜி கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கமா நகரும். ரங்கூன் மார்க்கெட்டை தாண்டி தெப்ப குளத்தை கடந்ததும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாடியில மூணாவது ஜன்னலோரம் நான் நிக்கிறத நீங்க பாக்கலாம். அப்ப ஊர்வலம் காந்தி சிலைய நெருங்கி இருக்கும். இந்த கர்ச்சிஃபை நான் இப்படி அசைச்சு சிக்னல் பண்ணதும் நீங்க ஊர்வலத்தை கலைக்க கலாட்டா பண்ணும். சார், காந்தி சிலை கிட்ட கலாட்டா பண்ணணும்? அங்கதான் பண்ணணும். காந்திய சாட்சிய வச்சுதான் இந்த நாட்டுல பல காரியங்கள் நடக்குது. அப்ப சரிங்க சார். ஊர்வலம் காந்தி சிலை கிட்ட வந்ததும் நீங்களே கல்லெடுத்து வீசணும். அப்போ ஊர்வலம் அராஜகம் பண்ணுதுன்னு போலீஸ் தடி அடி கண்ணீர் புகை நடத்தும். ஆனா ஊர்வலம் மட்டும் நடக்காது. புரிஞ்சதா? குட். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல ஊர்வலத்தை கலைச்சிருங்க, அப்புறமா அந்த கோபிய
தம்பி, நீ கோபிய பாத்திருக்கியா? இல்ல சார். பின்ன கோபி ஒழிகன்னு சொல்ற? உங்க அப்பா சொன்னாரு, நானும் சொல்றேன். ஆஹா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்க பட்னி போற கோபி தானே சொன்னாரு. தொழிலாளி துரோகம் பண்ணும் கோபி, தொழிலாளி துரோகம் பண்ணும் கோபி, தொழிலாளி பட்னி போடும் 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 கோபி. மதிப்பிற்குரிய நமது தமிழக முதல்வரிடம் சென்று நாம் அடித்த கண்ணீர் கதையை சொல்வோம். மனித நாகரிகத்திற்கு ஏற்பட்ட வடுவை சொல்வோம். இந்த பேரணியை மாநில பொதுச் செயலாளர் தோழர் அருந்தே அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். தேயிலை தோட்ட தொழிலாளர்களே, தோழர்களே, சகோதர கட்சிகளின் தலைவர்களே, நண்பர்களே, தொழிலாளியார்களை மனிதர்களாக நடத்துங்கள் என்று உணர்த்த புறப்படுகிற இந்த பேரணி தோட்டத்து பெண்களின் கருப்புக்கு பங்கம் வருமணி தாய்க்குளம் கரும்பாக இருக்காது, கட்டி நெருப்பாக மாறும் என்பதை காமுகர்களுக்கு கடைசியாக அறிவுறுத்த புறப்படுகிற இந்த பேரணி இதுவரை எளியன நினைத்து நம்மை இழந்தவர்களை எல்லாம் புலிதான் நாம் என புரிய வைக்க புறப்படுத்தோடா புறப்படு. உழைக்கும் கரங்கள் உயர்ந்தால் பூமியின் மேடு வள்ளங்கள் இடிந்து சமமாகும் என்பதை மீண்டும் நிரூபிப்போம். தொழிலாளி வர்க்கத்தின் கோபம் சூரியனையும் சுட்டரிக்கும் என்பதை சரித்திரத்திற்கு நாம் மீண்டும் சொல்லிக் கொடுப்போம். முழுதும் எங்களது ஆளுகையின் கீழ் வராதா Thank you.
தீவானில் செம்பருதி காலம், இது கிழக்கெல்லாம் விழிப்பாகும் காலம். தீவானில் செம்பருதி காலம், இது கிழக்கெல்லாம் விழிப்பாகும் காலம். தாழ்வான மனித குலம் வெல்லும் மக்கள் தர்மத்தில் கொடிவோங்கி செல்லும். அடிபடவும் இடிபடவும் வதை தடவும் கொடுமை தரும் ஆதிக்கம் கொடிபடாதா. அலைகடலும் அலைமுகடும் நிலமுழுதும் எங்களது ஆளுகையின் கீழ் வராதா. ஒரு பக்கம் சேரும் எங்கள் கூலி ஜனம் மறு பக்கம் கூடும். கால் தலைகள் அறிவிந்த நேரம் எங்கள் கைகளே வாளாக மாறும். காரிருளும் விரைவினிலே முடியும் செங்கதிர்களால் உலகமே விடியும். அடிபடவும் இடிபடவும் வதைபடவும் கொடுமை தரும் ஆதிக்கம் பொடிபடாதா. Thank you.
ஒரு முதலாளிக்கு ஆதரவா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை பயிற்சிக்கிட்டு வேலை செஞ்சீங்க. இப்ப அந்த முதலாளி உங்களையே கொல்ல வந்துட்டா பாத்தீங்களா? முதலாளி நாய்க்கு பிஸ்கட் போடுறான்னா அது அன்பு காரணமா இல்ல, அது வாலாட்டன்றதுக்காக தான். நீங்க இருக்க வேண்டிய இடம் அதுல சார், எங்களோட பசி உள்ளவன் தான் பாசம் உள்ளவனாவும் இருப்பான் கோபி சார். உங்க காரு பங்களா நீங்க அனுபவிக்கிற வசதி எதுவுமே நிரந்தரம் இல்ல சார். நிரந்தரமானது அன்பு ஒண்ணுதான் சார். வாங்க சார், போலாம். வாங்க சார், வாங்க. முழுதும் எங்களது ஆளுகையின் கீழ் வராதா.